ஏய் ஷாம நான் பழம் பறேன் சூப்பரா இருக்குதுல்ல. நான் எப்படி இருக்குதே தித்திக்குதா டேஸ்டா இருக்குதா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நானும் அம்மா அப்பா வந்து மூணு பேர் ஆற்றுக்கு வந்திருக்கோம். எதுக்கு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாவப்பழ சீசன்லேயே அது ஒரு ஒரு சீசன் தான் வந்து நாவப்பழம் இருக்கும். இது வந்து நாவப்பழ சீசன், ஸோ நாவப்பழம் பறிச்சுட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். அதெல்லாம் வந்து எப்போ கிடைக்கும் கிடைக்கும்னு பார்த்துட்டு இருப்போம். ஸோ இந்த சீசனில் வந்து நான் அப்பா மூணு பேருமே வந்திருக்கோம். ஸோ ஜாலியாக வந்து நாவப்பழம் பறிச்சு சட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்போ வந்து தான் அப்பா தான் மரத்து மேலே ஏற போகிறது. சின்ன மரமாக தான் நம்மளே உழிக்கலாம், பெரிய மரம் வந்ததுன்னா மேலே ஏறி தான் உழுக்கணும். ஸோ அதனால் அப்பா இருக்காரு துணைக்கு, அம்மாவும் இருக்காங்க. ஃபஸ்ட்டு நாவப்பழம் மரத்தை பார்த்தோன்னே குடுக்குடுன்னு போயிட்டாங்க எல்லாம். நான் தான் பின்னாடி வீடியோ எடுத்துகிட்டே வரேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஏமா அம்மா, என்ன நாவப்பழம் பறிக்கிறது வந்துருக்கு போல? ஆமாம், இப்போ இந்த மாதம் நாவப்பழம் சீசன் மாதம், இது விநாயகர் சக்தியெலாம் படிப்பாங்களா, அதனால ஹைட்டாக இருக்குது, ஒன்றும் கண்ணுக்கு தெரியல. போட்டு பறிக்கலாம் சொல்லிட்டு ஒட்டிக்கும் சமுகாலம் போட்டு நம்ம அழகா பேசுவோம். சூப்பரா இருக்குது, நீ சாப்பிட்டு பாரு. சாப்பிடு. அப்பா மரத்து மேல இருக்காரு, பார்த்து பத்திரமா இருப்பா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மரத்துலேருந்து ஏறி ஏறி அப்பா உலுக்கி போடுறாரு. ஆ, இவ்வளோத்தரம் உலுக்கிக்கிறீங்க நீங்கள் மரத்து மேலே ஏறி அப்பாவை? அப்பா உலுக்கி போடுதா, நாங்கள் உட்காந்து நான் படிமாறேன், இதை விட்டு இடையே போகவே இல்லை, அழகாக உட்காந்து சாப்பிட்டுங்க. ஒன்றுன்னா அதான் என்னடா இங்கே குறையுதே குறையுதேன்னு பார்க்குறேன். நல்லா ஒரு 30 பழத்துக்கு மேலே சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டா, புளிப்பு இல்லை, அவ்வளோ தொகுறு இல்லை, ஒரு ஒரு மரத்து ராசி அதெல்லாம். ஆமாம், இது கொஞ்சம் இனிப்பாகவே இருக்குது. ஆமாம், சாப்பிட்டு சாப்பிட்டு டேஸ்ட்டாக இருக்குது. இன்னும் பறிக்க போறோம் நாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இந்த ஆத்துக்கு தான் வந்திருக்கோம் பழம் பறிக்கலாம் சொல்லிட்டு. நாவல் பழம் பறிக்கலான்னு பக்கத்துல வந்து போனோம், ஆனா வந்து ஹைட் ஹைட்டா இருக்கு மாறும், ஆனா பழம் டேஸ்டா இருந்துச்சு. ஸோ இங்க வந்து பார்த்தா கிட்ட கிட்ட இருக்கு, பழமாவும் இருக்கு. இந்த பழத்தை வந்து டேஸ்ட் பண்ணல, டேஸ்ட் பார்த்து நான் எப்படி சொல்றேன் அம்மா எப்படி சொல்றாங்க சொல்லிட்டு பாக்கலாம். இந்த பாருங்க, இதெல்லாம் பிஞ்சு கிட்ட கிட்டவே இருக்கு. என்னம்மா சிரிச்சுக்கிட்டே இருக்கு போல? இந்த ஆரை பார்த்தோன்னே நம்ம பொங்கலுக்கு வந்து குளிச்சு போய் குளிச்சுட்டு டொக்கு பறி விளாடணும்ல, அது விளாட ஞாபகம், கபடி டொக்கு பறி எல்லாம் விளாடி வந்தோம். நெக்ஸ்ட் டைம் வந்து விளாடலாம், அந்த ஐட்டம் பொங்கலுக்கு வந்து விளாடலாம். அது போல அந்த இந்த ஆரை பார்த்தோன்னே ஞாபகம் தான் பட்டு வந்துட்டேன். அதான் மூஞ்சில 300 வாட்ஸ் பல்ப் பெரியது. அப்பா மரம் ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ், அப்பா வந்து செல்லு எடுத்துகிட்டு மரத்து மேலே ஏறிட்டார் பழத்தங்கெல்லாம் காட்டலாம் சொல்லிட்டு. மரத்துலேருந்தே பழம் பறி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து அப்பா வந்து பறிக்கிறேன்ற சாக்கில் அங்கேருந்து இருக்க பழத்தை எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றும் பறித்து அவரும் டேஸ்ட் பார்த்துட்டு மீதி பழத்தை தான் எங்களுக்கு பறித்து கொடுத்தாரு. மரம் ஃபுல்லாகவே பழம் தான், பழம் செங்காய் எல்லாமே கலந்துருந்துச்சு. ஆனால் அப்பா வந்து பழத்தை மட்டும் பறிச்சுட்டு இறங்கிட்டார். என்ன ஒரு கொத்த உடச்சி கையில் வச்சு என்ன பண்ணினு இருக்கு? நான் பார்க்கறதுக்கு கொத்து கொத்தா தெரியுது. அப்பா நான் அப்பா நான் அப்பாட்ட கேட்டேன், நான் ஒரு கொத்து பேச்சு போடுவேன்னு சொல்லிட்டு. அதான் பேச்சு போடுவேன், சூப்பரா இருக்குதா? பழம் செங்காய் காய் எல்லாம் கலந்துருக்கு. நான் பெரிய சொன்னாலும் பேசிக்கிறேன். பெரிய பெரிய பழம் எல்லாம் சின்ன சைஸே கிடையாது மரத்தில், எல்லாம் இலை மரமாக இருக்கா பேச்சு பேச்சா இருக்குது. அப்பா எல்லாம் லுங்கில போட்டு பேசினு வந்திருக்காரு. பழம் பறான் சூப்பரா இருக்குதுல. அம்மா பா, தட்டு நாவு பழத்தை பர்சன் வந்து வச்சிருக்கேன். ரெண்டு கிலோ பழத்துக்கு மேல மூணு கிலோ பழம் கூட இருக்கு மேலே ஸ்பெஷல். ஆமா ஆமா, சூப்பரா இருக்கு பார்க்கும் போதே. இது கொஞ்சம் நம்ம உப்பு போட்டு சாப்பிட்டு பாக்கலாம்னா மத்தான் சாப்பிட முடியாது. கொஞ்சம் பெரிய அம்மாக்கும் கொஞ்சம் எத்தனை கொடுக்கலாம், கொஞ்சம் பக்கத்து உள்ள யாரும் கொடுத்துக்கலாம். சரி சரி, நல்லாக்குதா? சூப்பரா இருக்குது. கீழே போட்டு பாரு, இப்ப உப்பு போட்டு கலைக்கு சாப்பிட்டு பாக்குமா? சரி வா, உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு போட்டு ஆ ஆ.
போட்டுனாச்சு. சாப்பிடலாமா? ஆ டேஸ்டா இருக்கு. போட்டு ஊற வச்சு சாப்பிட்டா சாப்பிட்டு பாக்கலாம். வரும்போது பெருசு பெருசா இருக்கு பழம், எல்லாமே பெருசு பெருசா தான் இருந்தது. புளிப்பு துவர்ப்பு இனிப்பு எல்லாம் சேர்ந்து இருந்தா எப்படி இருக்கும்? அதே மாதிரிதான் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி சீசனில் வந்து யாரெல்லாம் நாவப்பழம் பறிச்சு சாப்பிட்ருங்க சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கிண்ணத்தில் நாவப்பழம் போட்டு எடுத்துகிட்டு பக்கத்து வீட்டு தான் போக போகிறோம். எதுக்குன்னா அங்கே வந்து ஒரு குட்டி பாப்பா இருக்குது. எப்பயுமே வந்து வீடியோலாம் பார்த்துட்டு வந்து தினைக்குமே வந்து என்ன சொல்லுவோம், இந்த மாதிரி வீடியோ சூப்பராக இருந்தது அப்படிலாம் சொல்லுவோம். பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்கும், கேட்கவும் ஆசையாக இருக்கும். வந்து பாப்பாவை போய் பார்த்துட்டு நாவப்பழம் கொடுத்துட்டு பாட்டு பார்க்க சொல்லிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு நான் பழம் கொடுத்துடலாம். இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கப்பு நிறைய வந்து பழத்தை போட்டு எடுத்துகிட்டு போகலாம். இருந்தா வச்சுக்க வச்சுக்க நேரம் நில்லு, நேரம் நில்லு. ஆ இப்போ சொல்லு எப்படி இருக்குது பழத்தை சாப்பிட்டு பாரு. சாப்பிட ஐயோ நான் எப்படி இருக்குது? தித்திக்குதா? டேஸ்டாக இருக்குதா? ஒரே சரியா வருது வளக்குதே. சரி பாய் சொல்லு. பாய் பாய். பாப்பா பேசுறது வந்து பாத்துருப்பீங்க. வந்து நார்மலா பேசுற மாதிரி இருந்தா எவ்வளவு ஜாலியா பேசுவா, அதுக்கப்புறம் வந்து கேமரா வச்சு பேசுறதுனால அவளுக்கு ரொம்ப ஷையா இருக்கு போல, அதனால பேசவே இல்லை. ஸோ வந்து எப்பயுமே வந்து வீடியோ போட்டால் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் சொல்லுவேன் லாஸ்ட்டில் அந்த ஒரு டைலாக், அது வந்து எப்பயுமே வந்து என்ன சொல்லி காட்டு போவா. ஸோ அவள் சொல்லும்போது சூப்பராக இருக்கும். இந்த டைம் வந்து அவளால் சொல்ல தெரிஞ்ச அளவுக்கு வந்து எங்கிட்ட நம்மக்கிட்ட சொல்லி காமிச்சா. ஸோ வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கிராமத்து பொண்ணு சரண்யா யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வந்து போயிட்டு வரேன். டாடா பாய்.